நேர்களுக்கு வணக்கம் இது நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில ஐஐபிஹெச்எஸ் காலேஜ் ஆஃப் ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டை பத்தி தான் பார்க்க இருக்கும் அதாவது பாதுகாப்பு மேலாண்மை தொடர்பான பட்டப்படிப்புகளை மாணவர்கள் எப்படி படிக்கலாம் வாய்ப்புகள் என்னென்ன அது சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்றத பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம் மாணவர்களுக்கு இதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு எந்தெந்த துறையிலெல்லாம் இவங்க வந்து வேலை பார்க்கலாம் அப்படின்றத பற்றி விரிவாக நம்ம கிட்ட இங்கே பேச வந்திருக்காரு அந்த காலேஜோட ஜாயின் டேரக்டர் திரு முருகானந்தம் சார் அவர்கள் அவங்க கிட்ட நீங்க உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள்லாம் கேட்க நேர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள்லாம் இங்கே கொடுத்துருக்கோம் நீங்கள் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள்ல இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஒன்பது நான்கு 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 ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மற்றொரு எண் வந்து ஒன்பது நான்கு 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 ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு சார்கிட்ட நீங்க உங்களோட டவுட்டு இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த துறையில வந்து மாணவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த கல்வியை எடுத்து மாணவர்கள் படிச்சா மாணவர்களுக்கு பிற்காலத்துல எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இருக்குங்கிறத பத்தி நீங்க டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார்கிட்ட நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் சார் வணக்கம் நம்ம வந்து தொடர்ந்து வந்து இந்த பாதுகாப்பு மேலாண்மை தொடர்பான பட்டப்படிப்புகள்லாம் எல்லாம் பற்றி பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கும் அதை பற்றி விரிவா கோர்சஸ் பற்றி சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சேஃப்டி கோர்சஸ் அதாவது வாரம் வாரம் சொல்றது தான் இருந்தாலும் வந்து திரும்ப திரும்ப நல்ல விஷயங்கள் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே வந்து இன்னைக்கு ஒரு காலத்தில் வந்து பிரிட்டிஷ்காலம் தான் என்ன ஒரு குடும்பம் அப்படி இருந்தாக்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வேலை பார்க்குறோம் கட்டாய கட்டாயம் இருந்துச்சு தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது இந்தியாவில் அப்படி கிடையாது அப்பா வேலை பார்த்தா அம்மா வீட்டில் தான் இருப்பாங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தெரியும் உங்களுக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து வேலை பார்க்க வேண்டிய கட்டாயம் அதில் இன்றைக்கு வந்து பொதுவாக இல்லாத வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு பெரிய ஒரு குதிரை கொம்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்பேற்பட்ட அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு அக்னி வெயிலில் தெரியும் மழை பெஞ்சு மழை பெஞ்சு சென்னையில் வெள்ளம்னு சொன்னால் அப்படி இருக்கா அந்த மாதிரி வேலையே கிடைக்காத இந்த காலத்தில் வேலைக்கு ஆள் இல்லைன்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் ஆமா வேலைக்கு ஆள் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க என்ன காரணம் அப்படின்னா இது ஒரு இன்னோவேட்டிவ் கோர்ஸ் இன்னோவேட்டிவ் கோர்ஸ்னா புதுமையான கோர்ஸ் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தில சுதந்திரம் ஆனால் இன்னைக்கும் இப்படி இதற்கான ஒரு பிரத்யேகமான கல்லூரியோ இல்லை கல்வியோ இந்த மக்கள் மத்தியில தெரியாமல் ஆனால் வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா அந்த மாதிரி கண்ட்ரிஸ் வரும் பாக்கி எல்லா கல்ஃப் கண்ட்ரிஸ் இருக்கட்டும் இல்ல இங்கிலாண்டாக இருக்கட்டும் இல்ல ஆஸ்திரேலியா கனடா அது மாதிரி யுஎஸ்ஆ இருக்கட்டும் சேஃப்டி அங்கே வந்து பிரத்யேகமான ஒரு எஜுகேஷன் அங்கே ஆனால் இன்றைய மாணவர்களுக்கு என்ன தேவை அப்படின்னாக்கா படித்த உடனே வேலை இது என்ன தேவை ஒரு படிப்பு ஏற்கனவே சொன்னது தான் எதுக்குமே ஒரு பலன் வேணும் இல்லை ஒரு பலன் வேணும் அதாவது ஒரு ஒரு நெல் விளைஞ்சு அங்கேயே பூமிக்குள்ள போகிற நெல் தான் அது பஞ்சாப்லேயும் டிராவல் ஆகி நெல்லூர்லேயும் டிராவல் ஆகி நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னா எடுத்து இதுவரையும் சாப்பிட்டு கீழே விட்டோம்னா மண்ணுக்குள்ளே போயிடும் அது கீழே போயிடும் அதுக்காக ட்ராவல் இல்லை ஒரு ஒரு சின்ன அரிசி என்ன பண்ண ஃபீல் பண்ணால் சொல்லி முடிச்சுட்டேனா அதை நம்ம வந்து மண்ணுக்குள்ள போறது மூலம் யாருடைய பசியாவது ஆடோ மாடோ மனுஷனோ யாரோட பசியாவது ஒருவேளை பசிய போக்கிட்டு போறோம் அது மாதிரி படிக்கிற படிப்பு எதிர்க்கு அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் ஒரு காலத்து அறிவு காரணிச்சு இப்ப வந்து பொருளாதார தேவைக்கா இருக்கு அப்ப எல்லாரோட தேவை 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 சார் வேலை கிடைக்குமா சார் வேலை வாங்கி கொடுப்பீங்களா உடனே வேலை கிடைக்குமா எவ்வளவு சார் சம்பளம் கிடைக்கும் இந்த மாதிரி கேள்விதான் இருக்கு இல்லையா ஸோ அதற்கான அருமையான தீர்வு மிகவும் பொருத்தமான கோர்ஸ் வந்து ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ் தான் என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஏற்கனவே என்ஜினியரிங் லட்சம் லட்சம் லட்சமானவர்களாக வெயிட்டிங்கில் இருக்காங்க அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோர்ஸ் படி ஏன்னா ஏன் வேலை கிடைக்கல அப்படின்னா மேடம் ஒரு 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 பர்ட்டிகுலர் கோர்ஸ் அதாவது சொன்ன மாதிரி எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் சிவில் கெமிக்கல் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி கோர்ஸ் அதிலே பிபிடெக் படிச்சுட்டு எல்லாமே அதே ஒரு குறிப்பிட்ட கோர்ஸே படிச்சுட்டு நம்ம வீட்டிலே சாப்பிடும்போது டெய்லி இட்லி தோசை இட்லி தோசை நமக்கு வெறுத்து போயிடும் இல்லைங்களா ஸோ பிரத்யமாக எதை படித்தா வேலை கிடைக்குமோ அதை படிக்கிறது கிடையாது நம்ம ஏதோ படிக்கணும் அதாவது ஒரு லேக் ஆஃப் அவேர்னஸ் சொல்லலாம் அதாவது விழிப்புணர்வு குறைவின் காரணமாக அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் வர வர சொல்றதுதான் ஒரு நல்ல விஷயத்துல ரோட்ல போற யார் சொன்னாலும் அதை ஏத்துக்கிறோம் இப்போ டூ வீலர்ல போகும்போது ஸ்டாண்டர் எடுக்க ஸ்டாண்ட் எடுக்கல கத்துனா உடனே எப்படின்னு அதனால எந்த இல்லை அதாவது என்ன ஒருத்தர் கீழே விழுந்துருவானு பயம் நமக்கு நினைக்கிற நமக்கு பயம் கீழே விழுந்தோம் டூ வீலர் ஸ்டாண்ட் எடுக்க சொல்லு பகலில் டூ வீலர் வரும்போது லைட் ஆஃப் அது ஆஃப் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் போது பட் இது நேச்சர் அது மாதிரி இந்த ஐஐபிஜிஎஸ் ஃபயர் அண்ட் சேஃப்டி காலேஜில் இந்த காலேஜ்லேருந்து வார வாரம் நிகழ்ச்சி சொல்றீங்க அவ்வளவு நிகழ்ச்சியில் வந்து வேலை வாய்ப்பை பத்தி சொல்றீங்க அப்படின்னாக்கா இது வந்து முழுக்க ஐஐபிஜிஎஸ்லாம் வந்து படிக்கணும் அந்த ஒரு காரணத்து சொல்றேன் இல்லை ஒரு ஒரு எஜுகேஷன் கைடன்ஸ் ப்ரோக்ராம் அதாவது எந்த மாதிரி கல்வியை செலக்ட் பண்ணி படித்தா அவங்க உடனடியான வேலை உயர்வான சம்பளம் சிபாரிசு இல்லாத வேலை இலவச விசால வேலை அப்படி அதாவது ஒரு துறையை படிச்சுட்டு பல துறையில வேலை ஒரு துறையில சொன்ன மாதிரி சிவில் படிச்சா சிவில் வேலை மெக்கானிக்கல் படிச்சா மெக்கானிக்கல் வேலை மெரெயின் படிச்சா மெரெயின்ல வேலை ஏரோநாட்டிகள் படிச்சா ஏரோநாட்டிகள் வேலை ஆசிரியர் படிச்சா ஆசிரியர் வேலை மட்டும் பட் ஈவன் டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்சா கூட நீங்க அந்த வேலை மட்டும் பட் சேஃப்டி படிச்சா சேஃப்டி படிச்சவங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல எந்த செக்டர்ல வேலைக்கு முடிக்க முடியும் ஏன்னா எல்லா இடத்துலயும் வேலை அப்படி நான் வந்து அது அந்த ஒன்று தான் இப்போ மாணவர் மத்தியில் இப்போ சமீபமாக ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது பட் இதற்கான கல்லூரிகள் மிக மிக குறைவாக இருக்குது அதனால் வந்து வருட வருடம் வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு யாருடைய சிபார்சு இல்லாமல் இன்னும் சொல்லப்போனால் வந்து ஃபைனல் இயர் படிக்கும்போது ஜாப் பெயர்றாங்க ஜாப் ட்ரைனிங் போயிடறாங்க ஒரு என்ஜினியரிங் பிஇபி டெக் எம்பிஎம் டெக் முடிச்சு ஜாப் கிடைச்சா என்ன சேலரி கிடைக்குதோ அதை விட டபுள் ஆன பண்ணுறாங்கனாக்காக்க ஃபைனல் படிக்கும் படிக்கும்போது வாங்குறாங்க அது ஒன்று காரணம் தான் இன்றைக்கி வந்து சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அதாவது இந்த அளவுக்கு ஒரு ஒரு அவேராக காரணம் நல்லது சார் வேர் டு ஸ்டடி சேஃப்டி சார் அதை பற்றி சொல்லுங்கள் ஓ இந்த மாதிரி கல்வி சேஃப்டிகளை எங்கே படிக்கலாம் அப்படிங்க ஆக்சுவலி இந்த மாதிரி சேஃப்டி எஜுகேஷன் எங்கே இருக்குனாக்க உதாரணமாக ஒரு ஒரு எல்லா இடமே கிடையாது இல்லை ஏன்னா இப்போ எத்தனையோ இன்ஜினியரிங் காலேஜ் எத்தனையோ பாலிடெக்னிக்லாம் இருக்கு எல்லா பாலிடெக்னையும் இந்த கோர்ஸ் கிடையாது சொன்ன மாதிரி நார்த்தில் டேராடுங்களில் இருக்குது யூபிஎஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் என்ஜி யூபிஎஸ் இருக்கு அண்ட் தென் வந்து மகாராஷ்டிராவில் நாக்பூரில் இருக்குது நேஷனல் ஃபயர் சர்வீஸ் காலேஜில் படிக்கலாம் அங்கே பி ஃபயர் அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபயர்னு பேர் அங்கே படிக்கலாம் அது வந்து ஆய்ச் ஒரே காலேஜ் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் அது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கொச்சி யூனிவர்சிட்டியில் இருக்குது தென் ஐஐபிஎச்எஸ் ஃபயர் அண்ட் செர்டிமனி காலேஜில் இருக்கு இது வந்து சென்னை புதுக்கோட்டையிலையும் ப்ளஸ் சென்னை விருகம்பாக்கத்துலேயும் இருக்குது அண்ட் தென் இப்போது என்ஐடி ட்ரீச்சர் அப்ளை இந்த மாதிரி காலேஜெல்லாம் இருக்குது இப்போ எல்லா இடங்களும் கிடையாது பட் மற்ற கல்லூரிகளுக்கும் ஐஏபிஜி கல்லூரிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா இந்தியாவிலேயே இந்த சேஃப்டி எஜுகேஷனுக்காக பிரத்யேகமாக கட்டப்பட்ட முதல் காலேஜ் ஐஏபிஎச் ஃபர்ஸ்ட்டு வெரி ஃபர்ஸ்ட் காலேஜ் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஃபுல்லி இம்போர்டட் எக்யூப்மெண்ட்ஸு ஃபுல்லி எக்ஸ்போர்ட்டனாக டீச்சர்ஸ் லெக்சரர்ஸோட சேஃப்டிக்காக ஒரு எஜுகேஷன் சேஃப்டிக்காக ஒரு கல்லூரி பிரத்யேகமாக அப்படின்னா வெரி ஃபர்ஸ்ட் சுதந்திர இந்தியாவில் ஐஐபிஎச்எஸ் காலேஜ் தான் ஓகே இப்போ வந்து காலேஜை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்க ஐஐபிஎச்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கல்லூரிகளில் வந்து ஒரு மற்ற கோர்ஸ் ஒரு பதினஞ்சு இருபது கோர்ஸ் ஐம்பது கோர்ஸ் இருக்கும் அதில் சேஃப்டிங்கிறது கோர்ஸ் இருந்தால் சப்போஸ் பட் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து பிஎஸ்சி எம்எஸ்சி எம்பிஏ டிப்ளமோ பிஜி டிப்ளமோ அண்ட் சர்டிபிகேட் கோர்ஸ் அப்படிங்கிற டோட்டலாக ஒரு சேஃப்டி படித்தா எத்தனை வேரியஷனாக கோர்சஸ் இருக்குமோ அத்தனை கோர்ஸும் ஒன்றா கொண்டா தான் அந்த ஐபிஎஸ் அந்த ஐஏபிச்எஸ் கல்லூரி அது இன்டர்நேஷனல் ஆர் இந்தியன் இன்ஸ்டியூட் ஃபார் பிரிவென்ஷன் ஆஃப் ஹதார் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க இங்கே ஏன்னா இப்போ இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு காலேஜ்னு அப்படின்னா இங்கே படிச்ச மாணவர்கள் பார்த்தீங்கன்னாக்கியா இந்தியாவில் எல்லா ஸ்டேட்ஸ் ப்ளஸ் ஃபாரின் முழுக்கவே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க ஐஏபிஎச்எஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பேருக்கு வச்சிடலாமல் ஒரு ஒரு தனிப்பட்ட மாணவனுக்கும் தனிப்பட்ட அளவில் பயிற்சி கொடுக்குற மாதிரி அவனுக்கு ஃபுல் எக்யூப்மெண்ட்ஸு சேஃப்டி அவசரை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான அடிப்படை தேவை என்ன அப்படின்னாக்க மாட்டா இது ஆஃபீஸர் கேட்டகரி இப்போ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் போய் ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணணும் மெக்கானிக்கல்னால் ஸ்பேனர் எடுத்து போய் ஒர்க் பண்ணணும் இல்லை கெமிக்கல்னா க்ளோஸ் பண்ணி இந்த கெமிக்கல் எடுத்து சொன்னோம் பட் சேஃப்டியாக அவசர வேலை அப்படின்னாக்கா மற்றவங்களாம் வேலை பார்ப்பாங்க அதை எப்படி சேஃபாக ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கு இவர் பார்ப்பார் அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுவார் அப்போ கமெண்ட் பண்ணணுன்னா ஒரு நாலு கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும் கம்யூனிகேஷன் நாலேஜ் வேணும் ஸோ பேசிக்கலாக ஒரு மும்மொழிமாங்க அதாவது தாய்மொழி தமிழ் ப்ளஸ் நேஷனல் லாங்குவேஜ் ஹிந்தி ஆஸ் வெல்ஸ் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இந்த மூணுமே வெதர் அவ உண்மையில் அதாவது வெதர் தே ஆர் இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு வந்திருந்தா கூட இந்த கமாண்ட் ஆஃப் இங்கிலீஷ் நாங்கள் இந்த மூணு லாங்குவேஜ் உங்களுக்கு டீச் பண்ணி சொல்லிவிட்டு டீச் பண்ணி கொடுத்து ஏன்னா உங்களுக்கு பேஸான டூல்ஸ் உங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் ஒன்று கம்யூனிகேஷன் தான் ஸோ அதனால் அது ஆஃபீஸர் கேட்டீங்கிறதுனால முழுக்க முழுக்க ஒரு எஃபெக்டிவ் எஜுகேஷன் வாங்க ஏன்னா ஃபுல்லாக எக்ஸரைஸ் பண்ண அதாவது எதுவோ எஜுகேஷன் கொடுத்தோம் மற்றது பார்த்தீங்கன்னா பொதுவாக மாணவர்கள் மத்தியில் பெற்றோர்கள் மத்திய ஒரு ஒரு அபிப்பிராயம் என்னென்னா பையன் கொண்டே காலேஜில் சேர்த்துடணும் ஏதாவது டிகிரி வாங்கிடணும் என்ஜினியரிங் காலேஜ் அந்த டிகிரி வச்சு வேலைக்கு போகணும் இல்லை இது இங்கே மேடம் திறமையாச்சும் வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிற திறமை இல்லாம எல்லாமே டிஸ்டிங்ஷன்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க அந்த திறமை ஒன்று இல்லாமல் போன நான் போனதுனால தான் இன்னைக்கு என்ன பண்ணுறேன் நான் வந்து எம் எயிட்டி பெர்சன்ட் நைன்டி பர்சன்ட் மார்க் வாங்கியிருக்கேன் பட் எனக்கு வந்து வேலை கிடைக்கல அப்படின்னு சிம்பிளி என்ன பண்ணுறேன் அது சாதாரணமாக என்ன பண்ணா சமுதாயத்தை குறை சொல்லிடுறாங்க பட் அவன் வேணும் அந்த வேலை கொடுக்கக்கூடிய எம்ப்ளாயருக்கு என்ன தேவை அவருடைய திறமை தேவை இவருக்கு தேவை டாலரோ இல்லை இந்தியன் கரன்சியோ தேவை ஸோ ரெண்டு பேரோட டிரான்சாக்சன் தான் அறிவு கொடுத்து பணம் தான் ஸோ அப்போ அந்த அறிவை தான் ஃபுல்லாக இப்போதான் இப்ப சமீபத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இந்தியன் கவர்மெண்ட்லையும் பாத்தீங்கன்னா பல லட்சம் கோடி இதுக்காக ஒதுக்கி என்ன பண்ணுறாங்கன்னாக்க இப்போ வந்து திறன் மேம்பாடுன்னு சொல்லி சொல்றாங்க ஸ்கில் டெவலப்மெண்ட்டு ஸ்கில் ஒரு சொல்ல அந்த கம்யூனிகேஷன் எல்லாமே நாலேஜ் இருக்கு ஸ்கில்ல மாற்ற மாட்டாங்க நாலேஜுங்கிறது ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கிறது

ஒரு ஆர்மி நேவி ஆர்மி ஹெட் குவார்டர் அந்த காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஃபுல்லி டிசிப்ளின் ஏன்னா இவங்க தே ஆர் கோயிங் பிகம் அஸ் ஆஃபீஸர் அவங்க வந்து அதிகாரியாக போய் அங்க யார்ட்ட பேச போறாங்க படிக்காத லேபர்ட்டை படித்த ஆஃபீஸர்கிட்ட ஸ்கில்டு செமி ஸ்கில்டு இப்படி வேரியஸ் எல்லா வகையில இன்ஜினியரிங் நான் இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க பலதரப்பட்ட மக்களை பார்க்கணும் சந்திக்கணும் அந்த மாதிரி ஓகேங்க சார் இப்போ வந்து காலேஜோட அப்ரூவல் பத்தி எல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க இது வந்து மேடம் பியூர்லி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அப்ரூவ்டு அழகப்பா யூனிவர்சிட்டி காரைக்குடி அப்ரூவ்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாண்ட் அலௌன் கோர்ஸ் சொல்லுவாங்க ஒரு தனிப்பட்ட ஒரு இனோவேட்டிவ் புதுமையான கல்வியை நடத்துறதுக்கு அவங்க யூனிவர்சிட்டி ஆஃப் கிராண்ட் கமிஷன் யூனிவர்சிட்டி நியூ டெல்லியிலேருந்து அவங்க அப்போ உள்ளாங்க அதை வந்து பண்ணாங்க இது மாதிரி யாரெல்லாம் ஒரு தனிப்பட்ட கோர்ஸ் நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு அந்த அலாப்பா யூனிவர்சிட்டி அப்புறம் இருக்கிறாங்க இது பியோர்லி கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி ஓகேவன் அவங்களுக்கு ஐடென்டி கார்டு மொதல் கொண்டு யூனிவர் கொடுப்பாங்க ஓகே ஓகே இந்த கோர்சஸ் ஆஃபர்ஸ் பற்றி எல்லாம் கோர்சஸ் ஆஃபர் ஓகே இவ்வளோ வந்து அதாவது ஒரு டென்த்து படித்து படிக்கணும் அதாவது ஒன் இயர் கோர்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் டென்த்து படிச்ச த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ சேஃப்டி இன்ஜினியரிங் அண்டு பிஎஸ்சி சேஃப்டி இன்ஜினியரிங் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டு அண்ட் எம்எஸ்சி சேஃப்டி அண்ட் சேஃப்டி அண்ட் என்வாயன்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டு அண்ட் எம்பிஏ சேஃப்டி அண்ட் என்வரன்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டு அண்ட் பிஜி டிப்ளமோ ஸோ பிஜி டிப்ளமோ எல்லாம் டிகிரி தான் ஸோ இதுவோல் சர்டிஃபிகேட் கோர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் பிஎஸ்சி எம்பிஏ அண்ட் எம்எஸ்சி அண்ட் பிஜி டிப்ளமோ அப்படி ஆறு விதமான கோர்சஸ் இருக்கு ஓகேங்க சார் இப்போ மாணவர்களுக்கு அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எலிஜிபிலிட்டிலாம் என்ன கேட்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அதனால் சர்டிஃபிகேட் கோர்ஸ் அப்படின்னாக்க பார்த்தீங்கன்னா ஒரு டென்த்து ஐடிஏ படித்த மாணவர்கள் ஒன் இயர் சர்டிஃபிகேட் அவங்களோட அதாவது பொருளாதாரத்தை பொறுத்து எனக்கு ஒன் இயர் படிச்சுட்டு உடனே வேலைக்கு போகணும் அப்படின்னா டென்த்து அல்லது ஐடிஏ படித்த மாணவர்கள் அல்லது ப்ளஸ் டூ ஃபெயிலான மாணவர்கள் உங்களை என்ன பண்ணாக்கிஃபிகேட் கோர்ஸ் படிக்கலாம் அது ஒன் இயர் தான் இல்லை நான் டென்த்து படிச்சிட்டேன் இதே குவாலிஃபிகேஷன் நான் மூணு வருஷம் என்கிட்ட வந்து என் பொருளாதார இருக்குது நான் மூணு வருஷம் படிக்கலாம்னு ஆசைப்பட்றேன் நான் ஒரு இன்ஜினியர் அவர் அவர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா அப்படின்னு ஆசைப்பட்டா மூணு வருஷம் டிப்ளமோ படிக்கலாம் டிப்ளமோ சேஃப்டி இன்ஜினியரிங் இல்லை நான் வந்து பிளஸ் டூ பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னாக்க அவங்க டிகிரி படிக்கலாம் இதுல பிஎஸ்சி ஃபயர் இண்ட்ஸ் சேஃப்டி மேனேஜ் படிக்கலாம் நான் ஏற்கனவே படிச்சு முடிச்சேன் பிகாம் எம்எஸ்சி ஆல்ரெடி என்ற டிகிரி இருக்கு இப்ப அந்த டிகிரி வச்சனால வேலைக்கு போக முடியல இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் ஒன் இயர் படிச்ச உடனடியே வேலைக்கு போகணும் ஏற்கனவே டிகிரி இருக்கு ஒன் இயர் தான் படிக்கணும் அப்படின்னாக்க அவங்க போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ பிஜி டிப்ளமோ படிக்கலாம் பிஜி பிளோ படிச்சுட்டு சேஃப்டி மேனேஜ் போலாம் இல்லை சார் நான் போகும்போதே ஒரு மெரிட்டோரியஸாக நான் ஒரு இதுலேயே சேஃப்டிலேயே பிஜி பண்ணலாமா கோர்ஸ் பண்ணலாமா அவங்க எம்எஸ் எம்பியை பண்ணலாம் பண்ணிட்டு போகலாம் ஸ்லைட் பார்த்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி செர்டிமெண்ட் த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் இது ப்ளஸ் டூ படிச்சிருக்கணும் அந்த என் எம்எஸ்சி பார்த்தீங்கன்னா இது டூ இயர்ஸ் கோர்ஸு அதாவது ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் வந்து பாலிடெக்னிக் முடிச்சவங்க டேரெக்டாக செகண்ட் இயர் லெட்டர்ட்டு ஜாயின் பண்ணலாம் அவங்க டூ இயர்ஸ் படித்த போதும் அந்த எம்எஸ்சி படிக்கணும் அப்படின்னாக்க என்ன டிகிரி படிக்கலாம் பிஏ தமிழ் ஹிஸ்ட்ரி இல்ல இன்ஜினியரிங் படிக்க நான் இன்ஜினியரிங் படிச்சா கூட படிக்கலாம் அதை அதே எம்பி படிக்கணும் எம்பி இண்டஸ்ட்ரல் சஃப்டி மேனேஜ்மெண்ட் படிக்கணும்னா அவருக்கு என்ன டிகிரி தான் அதுவும் டூ இயர்ஸ் தான் டூ இஸ் இல்ல டிப்ளமோ இண்டர்ஸியல் சேஃப்ட்டி இன்ஜினியர் படிக்கணும் அப்படின்னா த்ரீ இயர்ஸ் டென்த் ஐடி படிச்சவங்க அல்லது பிளஸ் டூ ஃபெயிலாக கூட படிக்கலாம் அப்புறம் பிஜி டிப்ளமோ அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இது பத்தி ஒன் இயர் இது என்ன ஏதாவது டிகிரி படிச்சவங்க ஒன் இயர் படிச்சு போனா போதும்னா பிஜி படிக்கலாம் அண்ட் தென் டென்த் படிச்சவங்க வந்து த்ரீ இயர்ஸ் படிக்க முடியல அதாவது டிப்ளமோ படிக்க முடியல ஒன் இயர் படிச்சா போதும் அப்படின்னா சர்டிஃபிக் கோர்ஸ் படிக்கலாம் நல்லது சார் இப்போ எனி அதர் கோர்ஸஸ் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஆஃபர்ஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணுறேன் இது இல்லாமல் இது இல்லாமல் வந்து மேடம் இந்த கோர்சஸ் இல்லாமல் இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்க ஈவன் நீங்கள் வந்து ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சாவோ இல்ல இல்லை வேறு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் பேக் படிச்சிங்கன்னா காலேஜில் பிஏ டிகிரி படிச்சுடுவாங்க பட் வெளியில் போய் நம்ம டைப்ரைட்டிங் வச்சுக்கோங்க ஸோ டைப் ரைட்டிங் தெரியுமா அப்படி கேட்பாங்க இல்லையா அது மாதிரி இப்போ எந்த கோர்ஸ் படிச்சாலுமே அதில் ஒரு ஃபாரின் கோர்ஸ் இன்டர்நேஷனல் கோர்ஸ் ஒரு மிங்கில் அதோட அதாவது அடிஷனல் எலிஜிபிலிட்டி கூடுதல் எலிஜிபிலிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த யூனிவர்சிட்டி இது இல்லாமல் ப்ளஸ் இன்டர்நேஷனல் கோர்ஸஸ் ஆஃபர் பண்ணுறோம் அதாவது நிபோஸ் ஐஓஸ் ஓஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய கோர்ஸ் இது வந்து யூகே கவர்மெண்ட் அதாவது யூகேனா யூகே எம்பஸ் தான் அந்த கோர்ஸ் கண்டெக்ட் பண்ணுவாங்க இந்த நிபோஸ் ஐ ஓஸ் அப்படிங்கிற ஒரு லெவன் ஆர் ஃபிஃப்டின் டேஸ் கோர்ஸ் எல்லா வேரியஸான கோர்சஸ்ஸுமும் மேலே இருக்குது இது இப்போ வந்து மோஸ்ட்டாக வந்து பண்ண டிகிரியோட அதாவது சேஃப்டி என்ன டிகிரி டிப்ளமோ வச்சிங்கன்னா கூடுதலாக அந்த கோர்ஸ் இருந்தாங்க உடனே அதாவது ஈஸியாக ஜாப் கிடைக்கிறது ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்குது நல்லது சார் இப்போ காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சார் காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது ஒரு ஆசிட்டிஸ் ஒரு என்ஜினியரிங் காலேஜ் ஓகே ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஒரு கல்லூரியோட பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்றைக்கி ஒரு காலேஜ்னால் கண்டிப்பாக பேஸாக ஒரு பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும் அண்ட் ப்ராப்பர் ஹவுஸ் கீப்பிங் அண்ட் தென் கிளாஸ் ரூஸ் ரூம் ஏர் கண்டிஷன் கிளாஸ் ரூமு ஏர் கண்டிஷன் கிளாஸ் ரூம் தான் லேபு மற்றபடி வந்தால் ஃபைனல் ஃபைனலிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கான்ஃபரன்ஸ் இந்த மாதிரிலாம் ஏர் கண்டிஷன்ஸாக இருக்கும் அண்ட் தென் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் ஃபுல்லாக இம்போர்ட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் ஏன்னா இப்போ சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவான கோர்ஸ் இது இது ஏன் இல்லை அப்படின்னா மேடம் ஃபுல்லாகவே இது முறையான எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் ஃப்ரம் லண்டனில் தான் வாங்கணும் இப்போ ஈவென்ட் சிங்கப்பூர் இந்த பக்கம் கிடைக்கிறது ஆய்ச்சியில் கிடைக்க ரொம்ப கஷ்டம் இப்போ யூஎஸ் இப்போ யூகே தான் அதை அங்கேருந்து கொண்டு வந்து அது மாணவர்களுக்கு தனிப்பட்ட ஒரு ஒரு மாணவனும் இதை பயிற்சி பண்ணணும் அப்படின்னாக்க ப்ராக்டிக்கல்லாம் அன்னைக்கு என்ன பண்ணால் ஏன்னால் ஸ்கூல் காலேஜில் என்ன பண்ணுவாங்க என்னக்காச்சும் ஒரு நாள் பிராக்டிக்கல் வைக்கிறாங்க அதனால் அந்த மாணவர்கள் வெளியில் வந்து ஃபேஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இன்டர்வில ஃபேஸ் பண்ணும்போது அதை படிச்சது விட பார்த்து சொல்லலாம் ஈஸியாக சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சினிமாவில் பார்த்தீங்கன்னா வீரப்பண்டிய கட்டமாக நாங்கள்லாம் நிறையா பார்த்து இல்லை பட் சினிமாவில் போகும்போது விவரதான் வீரப்பண்டியங்கள் இதெல்லாம் பண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் லைவாகவே ஒரு பையன் மேலே ஒரு லேபர் மேலே ஏறினா அவனை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அந்த எக்ஸ்பர்ட்ஸ் அந்த மேனுஃபேக்சர் அழைச்சிட்டு வந்து இந்த மாதிரி பயிற்சி ஸ்டூடண்ட்ஸ் கொடுத்து அதாவது இந்த லேபர் தான் செய்ய போகிறாங்க இவங்க செய்ய போகிறதில்ல இல்லை அதை பக்கத்தில் இருந்து என்ன பண்ணுவாங்க வாட்ச் பண்ணுவோம் எப்படி ப்ராப்பராக செய்கிறாங்க இல்லையா அப்படிங்கிறத இவங்கள நோட் பண்ணி எனி ரிமார்க்ஸ் அப்படின்னு என்ன பண்ணாங்க அவங்க அந்த வேலையை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இங்கே உள்ள சேஃப்டி அவர் அதிகாரம் இருக்குது ஸோ இவங்க ஆஃபீஸை கேட்டீங்கனால நிறையா பேரண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா ஸோ இதை நாங்கள் இந்த மாதிரி பள்ளத்தில் இறங்கணுமா சார் இல்லை மேலே ஏறணுமா சார் இல்லை நாங்கள் போய் நெருப்பு ஃபயர் அணைக்கணுமா சார் அப்படின்னு அணைக்கலாம் வேலை கிடையாது வேலை கிடையாது இவங்க அந்த ஸ்பாட்டில் இருந்து ஒரு ஆஃபீஸராக ஸ்பாட்டில் இருந்து அவங்க எப்படி அந்த வேலையை வந்து கேரி அவுட் செஞ்சு முடிக்கிறாங்க அவங்க போது ஏதாவது ஆபத்து நடக்கிறது வாய்ப்புகள் இருக்கா அப்படி இருந்தா அது எப்படி ஸ்டாப் பண்றது அது முன்னாடி டாக்டர் கூட அடிப்பட்ட தான் காப்பாற்றுவார் ஆனால் அடியே படாமல் காப்பாற்று தான் சேஃப்டி ஆஃபீஸர் இல்லையா ஸோ அதனால வந்து ஜாப் அபிசர் ஜாப் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேரி ஆர் பிராக்டிகல் இல்லை இந்த பொதுவாகவே இப்போ தியரி வந்து ஒரு டொண்ட்டி செவன்டி ப்ராக்டிக்கல் ஏன்னா ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஒரு ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸும் ஒரு குறிப்பிட்ட படிப்பு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியர் மரன் இன்ஜினியர் ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியர் ஒரு தனித்தனி ஈவன் கேட்டரிங் எல்லாமே தனித்தனி கோர்ஸ் இப்போ இவர் இந்த சேஃப்டி ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னாக்க ஒரு கேட்டரிங் படித்த கூக்கு என்ன தப்பு பண்ணுவார் அந்த சிலிண்டர் எப்படி ஆன் பண்ணுவார் எப்படி ஆஃப் பண்ணுவார் அவர் நெக அவங்க கையில் நகை எப்படி இருக்கணும் அவர் எப்படி அவர் எப்படி குரூமிங் அவரோட பர்சனாலிட்டி குரூமிங் எப்படி இருக்கணும் அதை சானிடேஷன் அப்படி சொல்ல சுற்றுச்சூழல் எப்படி சமைக்கிற இடத்துல ஃபுட்டை எப்படி டிஸ்பிளே பண்ணுவாங்க எவ்வளோ ஹீட் டெம்பரேச்சர் வச்சிருக்கணும் எவ்வளோ எத்தனை டெம்பரேச்சர் பாயில் பண்ணணும் அப்படிமாதிரி ஒன்றில் நான்வெஜ் எத்தனை டெம்பரேச்சர் எத்தனை டெம்பரேச்சரை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படி அந்த மாதிரி இருக்கு இல்லை அது மாதிரி ஒரு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஒரு ஒரு ப்ரொஃபஷன்ஸ் ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களாம் இவங்க வந்து அவங்க வேலையை மட்டும் சரியாக பார்ப்பாங்க அந்த வேலையை அந்த வேலையை வந்து பார்க்கும்போது அவங்களாம் அவுட் தேவை அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும் அதில் தான் ஸ்பீடாக இருப்பாங்க பட் இவங்க வேலையை வந்து வேக வேகமாக செய்யும்போது அவங்க அறியாமல் அவங்க ஒரு என்ன ஆபத்து நடக்கும் போதும் அதுலேருந்து அவங்களை எப்படி காப்பாற்றுக்கிறதுங்க அது வந்து ஒரே இடத்துல வந்து கடவுள் சொல்லுவாங்க அட்ட இடத்தில் வந்து நேராக வந்து காப்பாற்ற மாட்டார் மனிதரூபத்தில் ரூபத்தில் மாதிரி பல ரூபத்தில் வர மாதிரி இந்த சேஃப்டி ஆஃபிஸ் ஒரே இடத்துல இருந்து போக முடியாது அப்படி போக முடியாத சூழ்நிலை எல்லாத்தையும் ஒன்றா வர சொல்லி ஒரு மீட்டிங் போட்டு எவ்வரி வீக் எவ்வளோ டெய்லி ஒரு மீட்டிங் போட்டு கான்ஃபரன்ஸ் போட்டு நம்ம நானாக ஒவ்வொரு அதாவது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் தனி மீட்டிங் கன்ஸ்ட்ரக்ட் இன்ஜினியர் தனி மீட்டிங் போட்டு நீங்கள் ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் இந்த மாதிரி ஆபத்துல வரும் இது கொஞ்சம் பிரிவென்ட் பண்ணுங்க அப்படிங்க அப்படிங்க முன்கூட்டியே சொல்லிடுவாங்க சொல்லிடுவாங்க சோ ரிபிடேஷன் திரும்ப திரும்ப எவ்ரி வீக் சொல்லிட்டே இருப்போம் சொல்லி சொல்லி என்ன பண்ணுவானாக அவங்கள ஹாபிட் சொல்ல மாதிரி அந்த பழக்கத்தை கொண்டு வந்துடுவாங்க சோ இவங்க एक्चुअली பாத்தீன்னா ஒரு அட்வைசர் தான் ஒரு பாதுகாப்பு அட்வைஸ் சேஃப்டி அட்வைசர் மாங்க அது ஒரு ரேங்கர் பேசலாம் சார் ஒரு காலர் தொடர்புல இருக்காங்க இது ஹலோ உங்களுடைய நிகழ்ச்சி சார் தொடர்புல இருக்காக நீங்க உங்க கேள்வியை கேட்கலாம் தொடர்புல இருக்கீங்க லைன் கிடைக்கல சார் இப்போ தொடர்ந்து அதை பத்தி சொல்லுங்க அது மாதிரி பேரண்ட்ஸுக்கு டவுட் என்ன சார் எங்க எங்கள் பசங்கள்லாம் படிச்சு போய் ஃபயர்லாம் படித்து அணைக்கணுமா சார் அணைக்கிறேன் அதுவும் ஃபயர் டெக்னீஷியன் அது தனியாக அது படிக்கவே தேவையில்லை டென்த் பாஸ் பண்ணி தான் ஃபயர் டெக்னீஷியாம இப்போ வந்து கவர்மெண்ட்ல போய் ஜியோ பிடிக்காம இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை வந்து அந்த ஆஃபீஸ் பண்ணுவாங்க இப்போ ஆமா ஜி பிடிக்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கேன்சர் இலவசம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறத விட கேன்சரையே வரணும் அப்படிதான் ஆபத்து நாட் ஓன்லி ஃபயர் நெருப்பு மட்டும் இல்ல அப்புறம் மனிதன் வந்து எந்த ஆபத்துலேயும் சேர்க்க மாட்டக்கூடாது இப்போ கண்ணில் அப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நாலாயிரம் ஒரு அறுபத்தஞ்சி எழுபது பேருக்கு ஏதோ திருவிழாவில் பார்த்தீங்கன்னா அடிப்படை சமீபத்தில் வந்துட்டு இருக்கு என்ன வந்துட்டுனாங்க கண்ணு எரிச்சல் வந்துருச்சு ஒரு நாலு நாளைக்கு முடிவு பார்த்தீங்கன்னா திருவிழாவுக்கு போனாங்க அப்போ கிளாரிங் லைட்ஸ் ஓவரான அதிகமான லைட் போட்டு கண்ணில் எரிச்சல் வந்துச்சுப்பாங்க அது மாதிரி இப்போ மெட்ராஸ்ன்னு ஒரு இருக்கு இருக்குது மெட்ராசில் இங்கேயும் வருது கேன்சர் ஒரு சாதாரண மேட்டர் தான் அதாவது வெட் ப்ராசிங் சொல்லுவாங்க அதாவது வாசலில் அம்மா வந்து தண்ணி தெளித்து கோலம் போடுவாங்க இப்போ தண்ணி தண்ணி தெளிச்சா கூட்டுவாங்க இப்போ தண்ணி தலைக்கு அடுப்பு வர தூசி பிறந்து வந்து கால் தூசிங்கிறது இன்றைக்கி காலான மாதிரி கேன்சர் மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் எல்லாமே ஒரு டாக்டர் செய்ய வேண்டிய வேலை ஒரு என்ஜினியர் செய்ய வேண்டிய வேலை படித்தவங்க செய்ய வேண்டிய வேலை படிக்காதவங்க செய்ய வேண்டிய வேலை ஒரு ஓனர் செய்ய வேண்டிய வேலை எம்டி எம்டி செய்ய வேண்டிய அனைத்து வேலையிலுமே ஒரு சேஃப்டி ஆஃபர் தான் கண்ட்ரோல் அதனால தான் ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னாக்காக்க ஹிஸ் வந்து ஹிஸ் அ ஓல் ஹ ரெஸ்பான்சிபிள் முழுமையான பொறுப்பாளியார்னாக்காக சேஃப்டி ஆஃபிசர் தான் அங்கே எந்த சம்பவம் நடந்தாலும் அந்த கவர்மெண்ட் சேஃப்டி ஆஃபீஸர் மட்டும்தான் கேட்பாங்க அதனால தான் சேஃப்டி ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னாக்க எல்லாருடைய தொழில் ஒரு என்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் ஐடி படித்தவங்க பாலிடெக்னிக் படித்தவன் எல்லாருடைய தொழிலை பற்றி ஒரு நாலேஜ் தெரிஞ்சுக்கணும் இப்போ சிம்பிளா சொன்னா மேடம் டிரைவிங் கற்று போகும்போது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காருக்கும் தனி லைசன்ஸ் தரமாட்டான் கார் டிரைவிங் கத்துனா எல்லா வண்டியும் ஓட்டலாம் ஓட்டலாம் அதே மாதிரி காமனாக சொல்லுங்க சேஃப்டினா என்ன அப்படின்னாக்க இன்னைக்கு தம் நம்ம மக்களுக்கு தெரிஞ்சு பிடிச்ச ஒரே விஷயம் வந்து அடுத்தவங்க சரி வேலை குறைக்கணும் அப்படிங்கிற இல்லையா நீ அப்படி பண்ணா இப்படி பண்ணு அது மாதிரி சப்ஜெக்ட் படிக்கிறது ரொம்ப ஈஸியானிருஷ்ணன் ஒரு ஆஃபீஸர் கேட்டி மேடம் நல்லது சார் ரொம்ப அழகான விளக்கம் சர்டிபிகேட் பற்றியெல்லாம் கொஞ்சம் டீடெயிலாக சொல்லுங்க சர்ட்டிஃபிகேஷன் இது பியூர்லி வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அழகா பண்ணி சொல்லிட்டு சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் அதாவது இந்த சர்டிஃபிகேட் வச்சு தமிழ்நாடு கவர்மெண்டில் அல்லது அதர் ஆந்திரா கவர்மெண்ட் கேரளா எனி ஸ்டேட்ஸ் இந்தியாவில் உள்ள எனி கவர்மெண்ட் இல்லை வெளிநாள் ஃபாரின் போனால் துபாய் கவர்மெண்ட் அல்ல அபுதாபி கவர்மெண்ட் சவுதி கவர்மெண்ட் யுஎஸ் கவர்மெண்ட்டு யூகே கவர்மெண்ட் உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளுடைய அரசாங்கத்தை வேலை பெறுறதுக்கு அங்கீகாரமான இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியோட சர்டிபிகேட் ஓகேங்க சார் இப்போ அடுத்ததா ஜாப் எல்லாம் எப்படி அதை பற்றி கொஞ்சம் ஜாப் செக்டார்ஸ் அதாவது மேடம் அதாவது இப்போ ஜிஎஸ்டி ஒரு டேக்ஸ் போட்டுருக்காங்களே இந்தியாவில் ஆமா ரெண்டு தான் சிம்பிளா மனுஷன் வசிய போக்குறது ரெண்டு விதம் ஒன்றும் சாப்பிட கடிச்சு முழுங்கலாம் இல்லை குடிச்சு முழுங்கலாம் வேற வேறு சாப்பிட முடியாது முடியாது கடிச்சு தீங்கலாம் இல்லை குடிச்சு முழுங்கலாம் ஸோ கடிச்சு திங்குனா ஃபுட்டு குடிச்சு முழுங்கன்னா பெவரேஜ் அடிப்பாங்க இல்லைங்களா ஸோ அதுபோல் இப்போ டேக்ஸ் போடுறதுக்கு ரெண்டு தான் ஒன்று வந்து ஒரு பொருளை தயாரிக்கணும் இல்லை தயாரித்த பொருளை விற்கணும் ரெண்டு தானே மேடம் ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் ஒரு பிராண்டட் பொருள் ஒரு தரமான பொருள் தயாரிக்கிறாங்களோ அது வந்து கன்சியூமர் இல்லை நான் கன்சியூமர் அதாவது சாப்பிட்ற பொருளாகட்டம் இல்லை சோப்பு ஷாம்பு இதெல்லாம் சோப்பு ஷாம்பு ஆயில் ஃபுட்டு இதெல்லாம் மில்க் இதெல்லாம் வந்து கன்சியூமர் நான் கன்சியூமர் இந்த விஷயம் ட்ரெஸ்ஸு வாட்ச் லைட்டு ஃபேன் கிரைண்டர் மிக்சி இந்த மாதிரி காரு மொபைல் இதெல்லாம் நான் கன்சியூமர் தொடர்ந்து பேசுவோம் சார் ஒரு கண்டிப்பாக தொடர்பில் இருக்காங்க இது உங்களோட நிகழ்ச்சி சார் தொடர்பில் இருக்காங்க பேசுங்க சார் சொல்லுங்க பேசுங்க பேசுங்க சார் தொடர்பில் இருக்கீங்க வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸுக்கு வந்து யூஜி லெவல்லையும் பிஜி லெவல்லையும்

இப்போ நம்ம இந்த வேலை வாய்ப்புகள் பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் வேலை வாய்ப்பு நான் சொன்ன மாதிரி ஜிஎஸ்டி பத்தி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்னா தயாரிக்கிறது சர்வீஸ்னா நம்ம பயன்படுத்துற அவ்வளவுதான் பொதுவாகவே கவர்மெண்ட் ஜாபும் ஜாப் ஒரு வேலைனா ஒரு பொருளை தயாரிப்பாங்க மின்சாரத்தை டேஞ்சர் கொண்டு போடுறாங்க மின்சாரத்தை வந்து தயாரித்து எங்கே கிடைக்குன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு அதிகமான இருக்கு ஆயில் அண்ட் கேஸ் எனி இண்டஸ்ட்ரி எனி இண்டஸ்ட்ரினா சுகர் ஃபேக்ட்ரியோ சிமெண்ட் ஃபேக்ட்ரியோ எண்ணி ரப்பர் ஃபேக்ட்ரியோ கார் ஃபேக்டரியோ அண்ட் தென் ரயில்வே ரயில்வே அண்ட் ஏர்போர்ட் ஷிப் யார்டு ஆட்டோமொபைல்ஸ் எல்லா ஆட்டோமொபைல்ஸும் ஃபுட் இண்டஸ்ட்ரி நான் சொல்லுவாங்களே அவர் தயிர் கம்மியிலேருந்து ஆச்சு மாசத்துலேருந்து எந்த சாப்பிடலாம் ஒர்க் பண்ணலாம் அண்ட் தென் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா இன்டர்நேஷ்னல் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காங்க அண்ட் தென் ஆல் உண்டு நான் சாக் பேஸ்ட்லேருந்து பென்சில் பெண்ணாலேருந்து பேப்பர்லேருந்து எல்லா மேனுஃபேக்சரிங் யூனிட்லேயும் தெர்மல் ஸ்டேஷன் தெர்மல் பவர் ஸ்டேஷன் ஜாம எனி கெமிக்கல் இண்டஸ்ட்ரிஸ் அது ஈவன் லேபு டேப்லெட்டை மெடிசின்ஸ் ஏதாவது நான் மெடிசன் அதனால எல்லாம் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அந்த சுகர் ஃபேக்ட்ரி சிமெண்ட் ஃபேக்ட்ரி சயின்டிஃபிக் லேப் இமீடியாக சின்னிஃபிக் லேபில் சேஃப்டி அவர்ஸ் இல்லாமல் தெர் இஸ் நோ பாசிபிலிட்டிஸ் ஹைவே நேஷனல் ஹைவேஸ் ஹைவேயில் இருக்காங்க தென் நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு ஒரு கண்ட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணும்போது அது எங்கெல்லாம் தேவைப்போனா கண்டிப்பாக இருப்பேன் குறிப்பாக ஆட்டோமிக் ஸ்டேஷனில் வந்து சேஃப்டி அவர் கண்டிப்பாக இருந்தால் அவனோம் ஸோ இது இல்லாமல் இது இல்லாமல் எல்லா இடங்களிலேயும் சேஃப்டி ஹவர்ஸரோட ரெக்மெண்ட்டு இப்போ மேண்டேட்ரி ஆகிடுச்சு கட்டாயம் நிச்சயமா சார் இப்போ அடுத்ததாக வந்து கவர்மெண்ட் இப்போ சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஜாப்பை வந்து எடுக்கலாமா கிடைக்குமா அல்லது கிடைக்குமா அது உங்களுக்கு மட்டும் இல்லை பொதுவாகவே வந்து எல்லா பேரண்ட்ஸும் என்னப்பா எல்லோரும் என்ன ஃபீல் பண்ணுறாங்கனா நான் சொன்ன அந்த டைலாக் தான் உங்களுக்கு என்னாக அது பல அந்த பல மொழியை ஃபாலோ பண்ணுறாங்க கால்னா சமார்த்தாலும் கவர்மெண்ட் வந்து பிரைவேட் அதாவது பிரைவேட் ஜாப் இந்தியாவில் ப்ரைவேட் ஜாப் போகலாம் அதே மாதிரி ஃபாரின்லேயும் பிரைவேட் ஜாப் போகலாம் கவர்மெண்ட் ஜாப் கேட்டிங்க கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அது இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எல்லா ஸ்டேட்லேயும் கிடைக்கும் அது மாதிரி எல்லா கண்ட்ரிஸ்லேயும் கிடைக்கும் எங்க கிடைக்கும் அப்புடின்னா ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் சென்டர்ஸில் இந்தியாவிலையும் அப்ராலேயும் கவர்மெண்ட்லேயும் ஜாப் போகலாம் ப்ரைவேட்லேயும் போகலாம் ரொம்ப நல்லது சார் ரொம்ப அழகான விளக்கம் இப்போ இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் முடித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அவங்களோட பொசிஷன் என்ன அவங்களோட ரேங்க்ஸ் இந்த மாதிரி இருக்கும் அதாவது வேற ஏதாவது நீ கோர்ஸ் படிச்சீங்கன்னா நீங்க படிச்சு முடிச்சு ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் எனக்கு ஆஃபீஸர் ஆகணும் பட் இதுல வந்து பேசிக்கே சேஃப்ட்டி ஆஃபீஸர் சேஃப்டி சூப்பர்வைசர் சேஃப்டி மேனேஜர் ஹெசெசி மேனேஜர் ஹெச் மேனேஜர் ஹெல்த் சேஃப்டி என் ரூவா பேர் ஹெல்த் சேஃப்ட்டி ஹெச்எஸ் மேனேஜர் ஹச்எஸ்சி அட்வைசர் அட்வைஸ் பண்ணுவார் அதாவது எல்லா மேனேஜர்ஸ்க்கு கூப்பிட்டு ஹச்எஸ்சி ஆபீஸர் அண்ட் தென் சேஃப்டி இன்ஜினியர் அண்ட் சேஃப்டி ஆடிட்டர் அண்ட் சேஃப்டி இன்ஸ்பெக்டர் இப்படி வேரியஸான பொஷிஷன்ஸ் இருக்கு சூப்பர் இப்போ வந்து உங்ககிட்ட

இல்ல அரியர் இருந்தாலும் தட் இஸ் இன்கம்ப்ளீட் தான் ஒன் இயர் 1 இயர் கோர்ஸ் படிக்கலாம் 1 இயர் 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிக்கலாம் அந்த அந்த டிப்ளமோ 3 வருஷம் படிச்சு கிடைக்காத வேலைய அந்த 1 இயர்ஸ் படிச்சா அத விட அதிகமா சாலரி கிடைக்கும் இல்ல வேலை தாராளமா இருக்கும் அதுதான் சொல்றேன் அடிக்கி நான் உங்களுக்கு சொல்றது வேலை வாய்ப்பு இருக்கும் நான் சொல்றத விட கடைநல்லூர் நிறைய ஃபாரின்ல இருப்பாங்க இல்லையா அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க சேஃப்டி படிச்ச வேலை வாய்ப்பு அதிகமா இருக்குமான்னு அவங்க என்னோட தெளிவா சொல்லுவாங்க நிறைய இருக்கு வேலை வாய்ப்பு

சரி இப்போ நம்ம மாணவர்கள்லாம் எந்தெந்த கண்ட்ரில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி பேசிக்கிட்டு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் நம்ம மாணவர்கள் வந்து சொன்ன மாதிரி ஒரு இடத்துல மட்டும் தான் இல்லை யாருமே இல்லை இன்டெஸ்ட்ரியும் கிடையாது வேறு எங்கெல்லாம் வந்து மக்கள் வாழ்றாங்களோ எங்கெல்லாம் இன்ட்ரஸ்ட் எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணுறாங்க இதை பாத்தீங்கன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோட்டோ அவங்க எந்த கண்ட்ரில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க எவ்வளோ சாலரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் மட்டும் உள்ளது எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் அபோவ் லேக்ஸ் அதாவது நாற்பத்தையா ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சாலரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி இருபது இருபத்தாறு மந்த்லி டுவெண்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் வரை வெரி வெரி ப்ரௌட் சொல்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது சேலரி பற்றி கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அதாவது மினிமம் சரி முடிச்சு வாங்குற மாணவனோட அப்ராட பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் நாப்பத்தையாயிரம் ரூபாய் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு இந்த பையன்லாம் கிட்டத்தட்ட மேரேஜ் பண்ற இருபது இருபத்தி மூணு வயசில் பார்த்தீங்கன்னா அந்த பையனோட சேலரி மூணு லட்சம் நாலு லட்சம் இருக்கு இந்த நாலு லட்சம் சாலரி இந்தியாவில் வாங்கினாக்க நாலு கலெக்டர் ஈக்குவல் நாலு ஐஏஎஸ்க்கு ஈக்குவல் பட் உண்மை தான் இதான் உண்மை அதுதான் ப்ராக்டிக்கல் லைஃப் ஆனால் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஐஏஎஸ் ஆகணும் டாக்டர் ஆகணும் ஃபீல் பண்ணாங்க இல்லையா ஈவன் டாக்டர் பிடிச்சா கூட என்ன பண்ண முடியாது ரொம்ப ஹானஸ்ட்டியாக டாக்டர் பண்ணால் டாக்டரோட ப்ரொஃபஷன் தெரியல எவ்வளோ கஷ்டப்படணும்ல இது கஷ்டமே இல்லாமல் மற்றவங்களாம் கஷ்டப்படுவாங்க பட் இவர்னா ஹானாக ரொம்ப ஹாயாக இருந்துட்டு பட் மற்றவங்களோட பார்வையில் ஹாயாக இருக்கும் பட் இவர் என்ன பண்ணுவோம் ஒரு விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சேஃப்டி அவசருடைய கண்கள் ஆயிரம் கேமராவுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் நான் சொன்னா அம்மன் சொல்ல ஆயிரம் கண்ணுடைய அம்மனுக்கு நம்ம எல்லாம் கண்ணால் பார்ப்போம் பட் சேஃப்டி ஆஃபீஸர் காதால் பார்ப்பார் மூக்கால பார்ப்பார் ஸ்கின்னால பார்ப்பார் அதை நடந்து போகும்போது நமக்கு எல்லாத்துக்கும் அந்த பழக்கம் இருக்கு ஒரு சென்சிட்டிவ் ரொம்ப சேஃப்டிங்கிறது இது ஒரு ஸ்டடி இல்லை மேடம் இது ஒரு சென்ஸு நடந்து போகும்போது ஒரு தேவையில்லாத சவுண்டு வந்துச்சுனா நேர்க்கப்படுவார் பார்சா என்ன என்ன ப்ராப்ளம் அப்படிம்பார் ஏன்னா எதுவும் நடக்க மட்டும் ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் என்ன பவர்னா ஒரு கம்பெனியே வந்து தனக்கு வேலை கொடுத்து தனக்கு ஜாப் கொடுத்தா அந்த எம்டிஏட பெர்மிஷன் இல்லாமலே அந்த கம்பெனியை எழுத்து முட்ற அளவுக்கு அதிகாரம் இருக்குது அதே மாதிரி ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சொன்னார் கேக்கல உடனே விசாவை கேன்சல் பண்ணி வீட்டுக்கு அனுப்புற அளவுக்கு அதிகாரம் கவர்மெண்ட் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கவர்மெண்ட் அந்த இண்டஸ்ட்ரி ஃபேக்ட்ரிஞ்ச முதல்ல கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து சேஃப்டி ஹவுஸ் தான் சேஃப்டி ஹவுஸ் இருந்தா அப்படின்னு கேட்பாங்க சோ அவர்தான் வந்து எம்டி போல தான் பேசணும் யார்கிட்ட பேசுவாரு அப்படின்னா அந்த நாடு கவர்மெண்ட்டை அந்த இண்டஸ்ட்ரி உள்ள படிக்காத லேபர்ட்ட அந்த படிச்ச அபிசல் அந்த எம்டி கிட்ட இருந்த நாலு சென்டர் பாயிண்ட் அவர் தான் ஒரு வீட்ல அம்மா எப்படி வந்து அப்பாட்டையும் பிள்ளைகளிட்டையும் பேச சொந்த முதலில் பேசுவாங்களோ அதே மாதிரி தான் சேஃப்டியாக சொல்லுங்க ஓகேங்க சார் ரொம்ப அழகாகவே சொல்லிகிட்டு இருந்தீங்க ஒரு ப்ரேக்கு அப்புறம் எஸ் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும் பொதுகை சமூகத்தின் மகிழ்ச்சி நமது பொதுகையில் ஸ்டார் நைன் ஒன்று ஆறு இரண்டாயிரத்து பதினெட்டு வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது மணி முதல் மணி வரை ஒளிப்பதிவாளரும் நடிகருமான நட்ராஜ் பங்கேற்கிறார் மீனாட்சி அம்மன் கோரி கலசத்தை ஏத்திகா தலைவர் தான் வாங்கினார் அதை வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு பெரிய வளர்ச்சி திரைத்துறை பிரபலங்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி தொலைபேசி அலைபேசி கைப் மூலமாக நேயர்கள் பிரபலங்களுடன் கலந்துரையாடலாம் மகிழ்ச்சி நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கின்றோம் சார் இப்ப வந்து நம்ம தொடர்ந்து இந்த பாதுகாப்பு மேலாண்மை பட்டப்படிப்புகள் பத்தி தொடர்ந்து பாத்துகிட்டு இருக்கோம் இப்ப வந்து மாணவர்களுக்கு உரிய விஷயங்கள்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ காலேஜோட பெசிலிட்டி எப்படி மாணவர்களோட சம்பளம் எப்படி மாணவர்களோட எதிர்காலம் பத்தி அவங்களோட தொழில் துறையில அவங்களோட முன்னேற்றங்கள்ல எப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம் இப்ப அடுத்ததா வந்து அதாவது ஆசிரியர்கள் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் சொல்றது எல்லா கல்லூரிகளையும் என்ன பேரண்ட்ஸ் போய் கட்டிடத்தை பாக்குறாங்க எப்படியாச்சும் பசங்களுக்கு பிள்ளைகளுக்கு அட்மிஷன் வாங்கிட்டு வந்தப்போ நினைக்கிறாங்க அவர் இங்கே என்ன விழிப்புணுனாக்க அதாவது விளம்பரத்தையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டுமே பார்த்துடாமல் ஃபுல்லாக ஒரு சும்மா ஒரு ரவுண்ட்ஸ் போட்டு தப்பு இல்லை அங்கே உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அதோட அதோட ஹெரிடிட்டி பாரம்பரியம் இந்த கல்லூரிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து அதை மீறி அந்த லெக்சரர்ஸ் யார் எது எல்லா பேரண்ட்ஸ் என்ன கேட்குறாங்க போன ஹாஸ்டல் பார்க்கலாமா அவர் கேள்வி கேட்கறாங்க மிஸ்ஸு இருக்குது ஹாஸ்டலில் பார்க்கலாமா கேட்குறாங்க எனக்கு ஒன்றும் புரியலை எனக்கு ஒரு ஆதங்கம் தான் அது எல்லாம் இந்த காலேஜுக்கு வந்து பசங்களை சா தப்பாக நினச்சிக்காதீங்க இது பேரண்ட்ஸோட கேட்கக்கூடிய கேள்வி ஏன்னா ஒரு பையனுக்கு வந்து அறிவு பசிக்காக தான் வராங்க வயிற்று பசிக்காய் வயிற்று பசிக்கா அம்மாவோட சிறந்த ஆர்மி உலகத்தில் இல்லை நிச்சயமா அவங்களோட இல்லை அதனால எல்லாம் வந்தோன்னே நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க நீங்கள் நல்லா டீச் பண்ணீங்களா அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் ஒரு டுவெண்ட்டி டூ இயர்ஸ் அந்த எஜுகேஷனில் இருக்கேன் நான் ஒரு எக்ஸ் ஆர்மி மிலிட்ரி விட்டு வந்து எஜுகேஷனாக இருக்கேன் யாராச்சும் கேட்பாங்கன்னு ஒரு ஆசங்க யாராச்சும் ஒரு ஆசை யாராச்சும் நப்பாசில் யாராச்சும் ஒரு பேரண்ட்ஸ் சார் இங்கே நல்லா டீச் பண்ணுவீங்களா சார் கல்வி தான் கல்விக்காக தான் வர்றாங்க ஒரு கல்வி தான் வர்றாங்க அப்படி யாருமே அதை கேட்கறதில்ல நானும் பேரண்ட்ஸ் மீட்டிங் போட்டு நீங்கள் எந்த கேளுங்க அப்படின்னா ஏன்னா ஒரு அவங்க அந்த மூணு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணுறது எங்கெல்லாம் பணம் கொடுக்கணும் அந்த ஃபீஸ் கட்டணும் எந்த இந்த கல்லூரியில் எந்த கல்லூரினா சரி ஏன்னா அந்த கல்லூரியிலேருந்து இந்த மாணவர் செங்கல்லையோ அல்ல ஒரு காரையோ அல்ல ஒரு ஒரு சின்ன கல்லை தூக்கிட்டு போக முடியாது என்ன எடுத்து போனால் அறிவு மட்டும் தான் அங்கே தூக்கிட்டு போக முடியாது நிச்சயமா அந்த அறிவு தான் வேலை வாய்ப்புக்கு மட்டும் இல்லை அடுத்த தலை இன்னும் ஏழு தலைமுறைக்கு சொல்லுவாங்க ஒருமை தாங்க கற்ற கல்வி எழுமை ஏமாப்படுத்திய மாதிரி ஒரு தடவை ஒரு மனுஷன் படிச்சிட்டான் அப்படின்னா ஏழு தலைமுறைக்கு நானே கீழே போகணும்னு ஆசைப்பட்ட கூட அந்த கல்வி விடாதான் ஏன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன் மேடம் அதை சொல்லிட்டு பண்ணிடுறேன் ஒரு இல்ல நீங்க உதாரணம் வந்து நீங்க சொல்லுங்க என்ன ரொம்ப நேரமா ஒரு காலர் வெயிட்டிங்ல இருக்காங்க இது ஹலோ உங்களோட நிகழ்ச்சி சார் தொடர்புல இருக்காங்க நீங்க உங்க கேள்வி கேட்கலாம் கேளுங்க சொல்லுங்க சார் தொடர்புல இருக்கீங்க ஆ சொல்லுங்க சொல்லுங்க சார் ஆ வணக்கம் சார் சொல்லுங்க சார் இப்போ சார் புரியுதுங்க நல்லா டீடைல் நிறைய இருக்கு சொல்லுங்க சார்

இன்றைய இன்றைய மாணவர்களுக்கு கல்வி கொடுக்குறது கொடுக்கறது பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து வந்து தப்பாச்சு வயசுக்கு வந்து போன வீட்டில் விட்டு பெற்றவங்க வெளியில் போனால் என்ன பத ஒரு பதசம் இருக்கும் அந்த தான் அன்னைக்கு கல்லூரி நடத்துறது இல்லைங்களா அதனால பிரான்சியை எல்லாமே நேரடி நேரடி கண்ட்ரோல் தான் ஆமாம் கல்லூரியே வந்து அழகப்பா யூனிவர்சிட்டியை நேரடி கண்ட்ரோல் இது வந்து பிரான்சி நான் ஆமாம் அதை நான் கொடுக்க முடியாது ஆமா 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 சாரி சார்

ஏன்னா கல்வியை வந்து இப்போ நேசித்து படிக்கணும் அதெல்லாம் அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறையா செருப்பு தைக்கிற பையெல்லாம் பிரசிடண்ட்டாக வந்திருக்காங்க டாக்டர் வந்திருக்காங்க எத்தனையோ செருப்பு கூலி வேலை பார்க்குறவங்க விவசாயம் அன்றைக்கி ஐஏஎஸ் ஆகிறாங்க ஆனால் இவங்க கூட பையன் கூலி வேலை பார்ப்பாலும் பார்க்க மாட்டாங்க அதான் சே இந்த எஜுகேஷன் சேஃப்டி மட்டும் இல்லை பொதுவாகவே தனி மனிதனுக்கு எஜுகேஷன் தான் சேஃப்டி அதை வார வாரம் வாரம் தான் ஒரு மனிதன் எல்லா மனிதன் அதனால தான் பேரண்ட்ஸ் என்ன பண்ணானாக்க இந்த உலகத்தில் நான் யாரையும் நம்ப மாட்டேன் கல்வியை மட்டுமே நம்புறேன் அப்படின்ட்டாங்க ஸோ கல்வி தான் அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு பசங்களுக்கு பாதுகாப்பு எதிர்காலங்களில் உறவுகள் கிடையாது உறவுகள் இருக்கலாம் இல்லைன்னு சொல்லவில்லை உடம்புல வந்து இவ்வளோ பெரிய உடம்புல வந்து இந்த சின்ன கண்ணு தான் உடம்பு மூவி அதாவது கண்ணு தான் அதான் சொல்லுவாங்க ஒப்படைக்கும் போது என் கண்ணே ஒன்று ஒப்படைக்கும் அந்த கண்ணு தான் அறிவு அந்த அறிவு தான் கல்வி அந்த கல்வியை நம்புறாங்க அந்த கல்வியை வந்து ஒரு தனி மனிதனுக்கு கல்வி தான் பாதுகாப்பு ஆனால் இவங்க படிக்கிறது பாதுகாப்பு கல்வி நல்ல ஒரு காலர் தொடர்பில் இருக்காங்க பேசிடலாம் சார் இதெல்லாம் உங்களோட நிகழ்ச்சி சார் தொடர்பில் இருக்காங்க நீங்கள் உங்கள் கேள்வி கேட்கலாம் சார் சொல்லுங்க சார் ப்ளீஸ் நீங்க உங்க டிவி பண்ணிட்டு கேளுங்க சார் இப்ப வந்து ஆசிரியர்கள் பத்தி எங்க போனாலுமே பேரண்ட்ஸ் வந்து அந்த கண்டிப்பாக ஐஏபிஜி காலேஜ் இருந்தாலும் உங்கள் ஃபேகல்ட்டியை பார்க்க முடியுமா உங்கள் பிரின்சிபாலை பார்க்க முடியுமா பிரின்சிபலை கண்டிப்பாக பார்க்கணும் ஏதோ போகணும் சர்டிஃபிக் கொடுத்தோம் அட்மிஷன் போட்டோம் அட்மிஷன் கிடச்சுன்னு சந்தோஷத்தை வந்து அப்படி கூடாது ஸோ உங்கள் பிரின்சிபால்கிட்ட சார் எங்கள் பையன் வந்து எங்கள் பையனோட கேப்பபிலிட்டி இவ்வளோ தான் நீங்கள் வந்து சேஃப்டியாக உருவாக்கணும் அப்படின்னு அந்த நீங்கள் ஆசிரியர்கிட்ட பேசும்போது அவரோட தகுதி போயிடும் அதனால் தயவு செய்து நம்மளால் எல்லா பேரண்ட்ஸுமே கண்டிப்பாக அந்த ஒரு ஆசிரியரோட மெச்சூரிட்டி அவங்களோட அனுபவம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி இருக்காங்களா அப்படின்னு அவங்க பத்து நிமிஷம் அவங்கள்ட்ட போய் பேசுங்க பேசி தான் வரணும் பேசினா தான் அவங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மலைக்கு புத்த காலம் மாதிரி அங்கங்கே 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 பார்த்தீங்கன்னாக்க என்ன சொன்ன மாதிரி தங்கம் டல்லாக தான் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா அந்த கோல் கோல்டு வந்து அது கொஞ்சம் கவரிங் பார்த்திங்கன்னா அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா உண்மை ஊர் வாசல் வந்து போய் ஊர் சுற்றி வந்துருக்காது அப்போ வந்து த தரமான பொருளை கண்டுபிடிக்கிற ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது அதனால் வந்து பேரண்ட்ஸ் போய் நிச்சயமாக அந்த ஃபேக்கல்ட்டி பார்த்து இந்த இதனுடைய எந்த காலேஜ் நாட் ஓன்லி சேஃப்டி எனி காலேஜ் எந்த எங்கே போனாலும் கட்டிடத்துக்கு பில்டிங்கை பார்த்து அட்மிஷன் போட்டு வந்தராம ஒரு பத்து நிமிஷம் ஒன்று பேசிட்டு ஏன்னா அடிக்கடி பேரெண்ட்ஸ் வரப்போகிற கிடையாது ஃபேக்கல்ட்டி பார்த்து எந்த யார்ட்டை ஒப்படைக்க போனோம் நம்ம பையன் ஏன்னா இது ஒரு டீன் ஏஜ் இது அடல்ட் ஏஜ் ரெண்டு கட்ட வயசு இல்லைங்களா ஒப்படைக்க போகிறது யார்ட்டை ஒப்படைக்க போனாலும் யார் கண்டிஷன்ஸாக பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறது ஒப்படைக்கலாம் ஸோ ஒரு கண்ணு பேரெண்ட்ஸ்ன்னு ஒரு கண்ணு ஆசிரியர் அந்த மாதிரி ஆசிரியர் இருக்காங்களா அவங்க மெச்சு பார்க்கும் போது தெரிஞ்சுங்க அகத்தினால தெரியும் அந்த அந்த பார்க்கும்போது தெரியும் அதனால் ஃபேக்கல்ட்டி எங்கள்கிட்ட அந்த ஐஐபிஜிஸ் கல்லூரியில் உள்ள எல்லாமே மினிமம் ஃபைவ் இயர்ஸ் இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு மினிமம் ஃபைவ் இயர்ஸ் ஃபாரின் ஒர்க் பண்ணிட்டு ஃபாரினில் சொல்லலாம் ஹார்ட் ஏர்ன்ட் அதை எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அனுபவத்தை அதாவது ஆசிரியர் என்பது வந்து பார்த்தீங்கன்னா அச்சடிச்ச பேப்பரை பார்த்து சொல்கிறாங்களே மேடம் அதாவது அனுபவத்தையும் கலந்து வாழ்க்கையில் இப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்தேன் இந்த கஷ்டம் இந்த கஷ்டங்கள் நீ படாமல் வரணும் அப்படின்னு சொல்றது தான் ஆசிரியர் பேர் இல்லை எங்கள் இந்த ஐஇபு உள்ள ஈவன் வெறுகம்பாக்கம் சென்னையா இருக்கட்டும் அல்லது புதுக்கோட்டை காலேஜா இருக்கட்டும் எல்லாமே இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லது சார் இப்போ வந்து ஐஐபிஎச் காலேஜை வந்து நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள்லாம் நாங்கள் இங்கே கொடுத்துருக்கோம் ஒன்பது ஆறு ஒன்பது எட்டு ஒன்று மூன்று ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இது வந்து புதுக்கோட்டை நேர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது ஆறு ஒன்பது எட்டு ஒன்று மூன்று ஆறு இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று சென்னை நேர்களாக இருந்தீங்கன்னா எண் எட்டு ஒன்பது ஏழு மூன்று நான்கு இரண்டு இரண்டு எட்டு எட்டு மூன்று மற்றொரு எண் வந்து எட்டு ஒன்பது ஏழு மூன்று நான்கு இரண்டு இரண்டு எட்டு எட்டு நான்கு அது வெப்சைட் ஐடி கூட கொடுத்திருக்கோம் நீங்க இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு மேலும் பல தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரிப்ப நம்ம வந்து பத்தி பேசிக்கிட்டோம் இப்ப அடுத்ததா வந்து பெண்கள் அதாவது முக்கியமான ஒரு கேள்வியா நான் நினைக்கிறேன் பெண்கள் வந்து இந்த துறையில இல்ல இந்த கல்வியை வந்து எந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிறாங்க அப்படி படிச்ச பெண்கள்ல எந்தெந்த துறையில இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா பெண்களோட அவேர்னஸ் குறைவா இருந்தா கூட இந்த ஐஏபிஜிஎஸ் கல்லூரியில் படிச்ச பெண்கள் எல்லாமே ஒருத்த கூட வீட்டுல இல்ல ஆண்களே இல்ல அப்படிங்கிறப்ப பெண்கள் சொல்லவே தேவையில்லை இப்போ மினிமமா எங்கள்ட்ட படிச்ச பொண்ணு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை எங்க படிச்சு அதே டிஸ்ட்ரிக்ட்ல ஹெல்த் இன்ஸ்பெக்டரா கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சூப்பர் இந்தியாவில இங்கே தமிழ்நாட்டிலேயே 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 அறந்தாங்கல அறந்தாங்க சம்பாரல்ஸ் கேள்விப்பட்ட

இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆட்டில் இல்லை ஆனால் இப்போ பெண்கள் யாரெல்லாம் படித்தாலும் ஈஸியாக எந்த ரெக்கமெண்டேஷன் இல்லை ஏன்னா வேக்கன்ட் இருக்குது ஆனா ஃபில்அப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறப்ப வந்து பெண்களுக்கு அதிகமான ரொம்ப பிளஸ் ஏன்னா எதையோ படிச்சிருக்கதை விட நீங்கள் வந்து இதுக்கு எடுத்தோன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர் இந்த இது படித்தா வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் டிஸ்ட்ரிக் லெவல் ஆஃபீஸர் அதனால் வந்து பெண்களுக்கு படிக்கிறது ரொம்ப ரொம்ப அருமையான வாய்ப்பு ஏதனும் கொஞ்சம் அவேர்னஸ் ஒன்று பெண்கள் இது எதோ போனோம் படித்தோம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா பேர் ஒரு மோகத்தில் படிக்கணும் ஆர்கிடெக்சர் படிக்கணும் ஆர்கிடெக்சர் படிக்க அப்படின்னு சொல்லி படிக்கிறாங்க ஸோ பெண்களை சொன்னாங்களே அவங்களுக்கு வந்து சாஃப்ட்டான நேச்சர் உள்ளவங்க வந்து அந்த பொறுமை உள்ளவங்கலாம் அதுக்கான கல்வி படிக்கணும் உங்களுக்கு பாதுகாப்பு பொதுவாகவே பெண்களோட எண்ணங்கள் பாதுகாப்பு தான் பாதுகாப்பு தான் இருக்கும் ஆனால் இப்போ சமீப காலம் பார்த்தீங்க இவங்க டூவெல்லாம் பார்க்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பெண்களோட ஆக்சன் அதிகம் வராது என்ன காரணம் கான்சன்ட்ரேஷன் ஒரே இடத்துல இருக்கும் இப்போ பசங்கன்னா ஃபோன் பண்ணி பேசிட்டு போகிறது இல்லை எங்கேயாச்சும் கவனத்தை சிந்தனைகள் போகிறது மேக்ஸிமம் பாருங்கள் ஆக்சிடென்ட் ஃபுல்லாகவே இருக்கும் ஆனால் என்ன பண்ணுன்னா பெண்கள்கிட்ட ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது இப்போ படித்த வரைக்கும் எல்லாம் ஜாப் ஒருத்தர் கூட இல்லை ஒரு பேர் கூட ஒருத்தர் இல்லை அதனால் பெண்கள் நல்லா படிக்கலாம் யார் சிபார்ஸு பத்து பீஸாக கொடுக்காமல் எந்த ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாகவே கவர்மெண்ட்டில் ஆஃபீஸர் கட்டிக்கிட்டு போகலாம் ஆனால் பெண்கள் தாராளமாக படிக்கலாம் அந்த அவேர்னஸ் வேணும் டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ப்ளஸ் டூ முடித்த பெண்கள் ஏதோ பிகாம் படித்தேன் பிபிஏ படித்தேன் இல்லை வந்து என்ஜினியரிங் படித்தேன் அப்படி சொல்கிறத விட என்ஜினியரிங் படித்தா கூட நீங்கள் இன்னொரு சேஃப்டி ஆஃபீஸ்க்கு தான் ஒர்க் பண்ணணும் அதுக்கு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரைட்டாகவே சேஃப்டி ஆஃபீஸாக படிச்சிங்கன்னா ஒரு டி அதிகமான வாய்ப்புகள் இருக்கு நிச்சயமா இப்ப வந்து பெண்கள் கிட்ட விழிப்புணர்வு இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இப்ப பெற்றோர்கள் வந்து ரொம்பவே பயப்படுறாங்க இன்றைய காலகட்டத்துல பெண்களை வந்து வெளியில அனுப்புறதுக்கு அது இல்லாம பெண்களுக்கு வந்து தேவையான பாதுகாப்பு கிடைக்குமா அப்படின்றத பத்தி பெற்றோர்கள் கிட்ட வந்து அவேர்னஸ் ரொம்பவே கம்மியா இருக்கு வெளிநாட்டுல போய் தன்னோட பெண் குழந்தை வந்து படிக்கணும் அவளுக்கான சேஃப்டி எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதுல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை பத்தி இப்ப வந்து பெற்றோர்களுக்கான விழிப்புணர்வு என்ன அதாவது பெண்களுக்கான வயது வரம்பு என்ன

நான் வந்து ஷார்ட் சர்வீஸ் வந்து நான் ஆஃப்டர் சிக்ஸ் இயர்ஸ் நான் ரிசமெண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டேன் நான் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் பேரக்கில் எந்த ஆஃபீஸர் ரெக்ரூட் பண்ணாரோ அவர் ரிட்டையர் ஆகி இந்த காலேஜில் படித்து ஃபாரின்ல போயிட்டார் நான் இஎம்இ போபால் த்ரீ இஎம்இ சென்டர் போ போபாலில் மெக்கானிக்கல் இன்ஜினியர் சென்டர் இருக்கு இல்லையா ட்ரைனிங் சென்டர் நீங்கள் எந்த கோரில் இருக்கீங்க என் என்ன என்ன என்பது எம்ஆர்சி மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டா ஓ நான் டோக்ராலர் ஆனால் ட்ரைனிங் பண்ணேன் ஃபைஜாபாடு யூபியில் ஆமாம் ஒன்றும் படிச்சு இல்லை தாராளமாக படிக்கலாம் அன்றைக்கி ஹிந்தி ஹிந்தி மொழி உங்கள்கிட்ட இருக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஒர்க்ஸ் போடக்கூடிய உங்கள்கிட்ட கேப்பிள் இருக்குது அந்த ஹார்ட் ஒர்க் என்ன இருக்குது டே அண்ட் நைட் உங்களுக்கு தான் டைமிங் இல்லையா இல்லையா இங்கே போனவங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் போனாங்க நம்மளும் அப்படி இல்லை அது நம்மளுக்கு டைமே போட முடியாது நம்ம ஜாயின் பண்ணலேருந்து வெளியில் வரல டெத் ஆற வரைக்கும் நம்ம உட்கு தான் நமக்கு இல்லையா எக்ஸ்ட்ரா உண்மையிலே ஐ கிவ் மை ராயல் சல்யூட் இல்லை உங்களுக்கு மட்டும் இல்லை இன்றைக்கு எல்லா ராணுவ வீரர்களுக்கும் ஏன்னா ராணுவ வீரர்கள் மட்டும் இல்லாமல் முறை முறையில் வந்து முதல் முக்கியத்துவம் தராங்க அந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து மிலிட்ரிக்காரர்களுக்கும் மிலிட்டியில் அவருடைய தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேங்களா நல்லது சார் இப்போ ஒரு ராணுவ வீரரே வந்து இப்போ வந்து அவரோட கேள்வியை கேட்கிறாரு அப்படின்னா படிச்சு போறாங்க மேடம் மிலிட்ட ராணுவத்துல பதினஞ்சு வயசு ஆட்சி வச்சு வந்தாங்க அவங்க வரும்போது பதினெட்டு வயசு ஜாயின் பண்ணாங்க முப்பத்தி மூணு வயசு முப்பத்தி நாலு வயசு வெளியில் வந்துடுறாங்க அப்படி வெளியில் வரும்போது நிறைய பேரே மிலிட்டிகார பஞ்சாப்ல பார்த்தீங்கன்னா மிலிட்டிகாரி தான் ஆள்றாங்க அங்கே இப்போ இப்போ அடுத்த ஒரு தமிழ்காரரு பார்த்தீங்கன்னா ராணுவ தளபதி அவர் இல்லையா அது மாதிரி வந்து பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் இருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எம் பி எல்ஏ மினிஸ்ட் சீஃப் மினிஸ்டர் பட் தமிழ்நாட்டில் உள்ள மிலிட்டிரி தான் நம்ம பாவம் எனக்கு சொல்லவே சங்கடமாக இருக்கு வந்து பேங்கில் செக்யூரிட்டி நினைக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு உள்ளவங்க என்ன நம்ம வந்து சேஃப்டி ஆசைப்படுத்தி ஃபாரின் போய்றாங்க பதினஞ்சு வருஷம் மிலிட்டியில் என்ன என்ன ஒன்னே இல்லை பண்ணிட்டு போகிறாங்க பெருமையான விஷயம் அது

ஒரு ஹானஸ்டியான ஒரு என்ன சொல்ல லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஏ கிரேட் ஆஃபீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து பெண்களை வந்து அதிகமாக அந்த சேஃப்டியில் அட்மிஷன் போடுறதுக்கு பேரண்ட்ஸுக்கு எந்த டவுட் வேணாம் அது மீடியாவில் அவங்க சொல்லுங்கிறதுக்காக சொல்ல இது உண்மை என்ன காரணம் அப்படின்னா இவங்க தானே சேஃப்டி இவங்களை நம்பி தான் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்க முடியாது இவங்களே அவங்க எல்லாத்துக்கும் இவங்க தானே பாதுகாப்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை இப்போ வயது வரம்பு பற்றி சொல்லி அது கிட்டத்தட்ட டென்த் பதினாலேருந்து நாற்பது வயசுல படிக்கலாம் நாற்பது வயசு ஃபோர்டீன் இயர்ஸ் அது பதினாலு வயசுலேருந்து நான் இப்ப அதான் இப்ப மிலிட்ரி காரி ஃபோன் பண்ணேன் இல்லீங்களா முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வயசு விலையில வருவாங்க ஏன்னா இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சுட்டு ஒர்க் பண்ண இண்டஸ்ட்ரி மேனேஜர் ஒர்க் பண்ணுவாங்க சூப்பர்வைசர் ஒர்க் பண்ணுவாங்க அவங்க முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவங்களுக்கு குழந்தைகள ஒரு பேரன்ட் வந்த வந்தாரு அவர் பையனை சேர்க்க வந்தாரு அவங்க பையன் நான் டல்லா இருந்தான் உங்க பையன் பேச மாட்டேங்கிறான் இப்ப மேக்சிமம் பேரண்ட்ஸ் பேசுறாங்க 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 இல்லீங்களா நான் சொன்னேன் சும்மா ஒரு ஜாலியா சொன்னேன் நீங்களே நல்லா பேசுறீங்களா பேச நீங்க படிக்க வேண்டிய படிக்க சொன்னேன் அதுக்கு உங்க அப்பா சொன்னாரு சார் அப்ளிகேஷன் வேற வாங்கணுமா இல்ல அதுலயே பேர மாத்தி கொடுத்துருமா படிச்சுட்டு ஷியாம்னு ஒருத்தர் போயிட்டாரு கோயம்புத்தூர் இப்போ ஒரு ஓமன்ல மஸ்கட்ல ஒர்க் பண்ணிருக்காரு பையன் வீட்டுல தான் இருக்கான் சூப்பர் சார் இப்போ அடுத்த காலம் இருக்காங்க தொடர்ந்து பேசலாம் சார் இதால உங்களோட நிகழ்ச்சி சார் தொடர்ந்து இருக்காங்க சொல்லுங்க சார் உங்க கேள்வியை கேளுங்க சார் தொடர்பு கேளுங்க கேளுங்க ஹலோ சார் வணக்கம் சார் நான் ஐடி முடிச்சுட்டு

ஒரு காலத்துல நமக்கு செலவுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு இப்ப பணத்துக்கு நம்ம தேவைப்படுறோம் இல்லையா அதனால ஒண்ணு இல்ல அது இதுக்கு ஆர்வம் மட்டும் தான் தேவை அதாவது இங்கிலீஷ் தெரியல ஹிந்தி தெரியல எனக்கு அது கணக்கு தெரியல எனக்கு அதெல்லாம் தெரியல அப்படிங்கறத நான் வந்து ரைட் அண்ட் பண்ணணும் ஒரு ஒரு ஆனஸ்டியான ஜாபுக்கு போகணும் யார் ரெக்கமெண்டேஷன் போகணும் எனக்கு உடனே வேலை கிடைக்க முக்கியம் இல்ல நல்ல சம்பளம் வேணும் இதுதான் எல்லாரோட எதிர்பார்ப்போம் நீங்க கேட்குறீங்க இதுக்கு சேஃப்டியை விட வேற ஏதாவது ஆப்ஷன் நீ நம்ம நம்ம நாட்டில் வேற ஆப்ஷனே கிடையாது அப்படிங்கிறது இதை உண்மை நீங்க யார்ட்டு வேணும் ரெஃபர் பண்ணிக்கலாம் நீங்க இல்லைங்களா தாராளமாக படிங்க நன்றி சார் இப்போ ஐஐபிஹெச்எஸ் காலேஜை பற்றி காலேஜோட முகவரியை நீங்கள் நேர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள்லாம் இங்கே கொடுத்துருக்கோம் சென்னையில விருகம்பாக்கத்தில் நீங்க வந்து தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொன்னாக்கா எட்டு ஒன்பது ஏழு மூன்று நான்கு இரண்டு இரண்டு எட்டு எட்டு மூன்று மற்றொரு எண் வந்து எட்டு ஒன்பது ஏழு மூன்று நான்கு இரண்டு இரண்டு எட்டு எட்டு நான்கு அது மட்டும் இல்லை புதுக்கோட்டை நம்பரை கொடுத்துருக்கோம் ஒன்பது ஆறு ஒன்பது எட்டு ஒன்று மூன்று ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மற்றொரு எண் ஒன்பது ஆறு ஒன்பது எட்டு ஒன்று மூன்று ஆறு இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களோட சந்தேகங்கள் மற்றபடி டீடைல்ஸ் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வெப்சைட் ஐடியும் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதில் வந்து நீங்கள் அதுலேயும் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இந்த காலேஜை பற்றி மேலும் விவரங்களுக்கு வெப்சைட் ஐடியும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரி இப்போ வந்து நம்ம இப்போ தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்த மாதிரி பெண்களுக்கு அதற்கான விழிப்புணர்வு அது மட்டும் இல்லாமல் வயது வரம்பு இதை பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அடுத்ததான் ஒரு கேள்வி இப்போ குரூப் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இப்போ அவங்களுக்கு இந்த துறை வந்து இந்த கல்வி வந்து எந்த அளவுக்கு கை கொடுக்குது குரூப் எக்ஸாம் படித்து நீங்கள் நிறைய காம்படிஷன்ஸில் போய் கிடைக்குமா கிடைக்காதான் சந்தேகத்தை போது அதோடய வந்து கான்ஃபிடண்ட்டாக இருக்குது இல்லை ஒரு பழமொழி சொல்லுவாங்களே அதாவது தெரியாத தேவதை தேவதையை விட தெரிஞ்ச காட்டேரியம் இது தெரிஞ்ச தேவதை இந்த ஜாப் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் நான் அடிக்கடியே சொல்கிறது என்னென்னா நான் சொல்றதை வச்சோ இல்ல இந்த மாதிரி மீடியால ஆயிரம் பேர் சொல்றத வச்சோ நீங்க வந்து சேஃப்டி படிக்கலாம் வரவே வேண்டாம் எந்த பேரண்ட்ஸ் வர வேண்டாம் எந்த ஸ்டூடண்ட்ஸ் வர வேண்டாம் இன்னைக்கு எல்லா கிராமங்கள்லயும் வெளிநாடுகள் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க இல்லையா அது இல்லாமஸ் தமிழ்நாடு முழுக்க ஃபேக்டரிஸ் இருக்கு பிஹெச்எல் இருக்கு சிமெண்ட் இருக்கு அந்த மாதிரி பேக்டிரில சேஃப்டி ஆஃபிசர்ஸ் இருப்பாங்க அவங்கள போய் மீட் பண்ணி ஒன்னும் இல்ல பெரம்பலூர்ல ஒரு ஃபேக்டரிஸ் இருக்கு அங்க ஒரு அம்மா என்ன பண்ணா தோட்ட வேலை பார்க்கறாங்க அந்த அம்மா வேலை பார்த்து டெம்பரரி கூலி கூலி வேலை அவங்க ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் வருவார் வரும் வரும்போது எம்ஆர்எஃப் டேக்ஸ் நினைக்கிறேன் வரும்போது என்ன பண்ணுறேங்கன்னாக்கா எல்லாம் அவர் பார்த்து ப ஒரு பயந்து விஷ் பண்ணுவாங்களே விஷ் பண்ணும்போது அந்த அம்மா கவனிச்சு வந்துரு கவனிச்சுட்டு போய் நான் அவர்கிட்ட கேட்டுருக்கேன் நீங்கள் நீங்கள் யார் சார்னு கேட்டுருக்கேன் நான் அந்த சேஃப்டி ஆஃபீஸர் சார் என் பையன் டென்த்து படிச்சுட்டுருக்கேன் உங்களை மாதிரி என் பையன் வரணும்னா எங்கே படிக்கணும் அப்படின்னு கேட்டுக்காரு முகம் காணாத ஒரு ஆஃபீஸர் உண்மையிலே ஐ தேங்க்யூ

அடுத்து வேலை தான் ஸ்ட்ரைட்வே வேலை தான் ஏன்னா வந்து நோ இன்டர்வியூ இன்டர்வியூ இருக்கலாம் பாம்பாட்டி என்ன காரணம் காம்ப நமக்கு இதில் காம்படிஷன்ஸ் கிடையாது கூட்டம் கிடையாது ஒன்றும் கிடையாது ஸோ இருக்க ஒரு ஆள் நாலு பேர் வராங்கன்னா எடுத்துப்பாங்க இல்லைங்களா அதனால் வந்து பெண்கள்ட்ட ஒரு அவேர்னஸ் என்ன வரணும் நம்ம ப்ரோக்ராம் இந்த அளவுங்களுடைய நிகழ்ச்சி ப்ரோக்ராம் பார்த்த பிறகு உண்மையிலே புதுவைக்கு உங்களுக்கு நன்றி சொல்லணும் என்னன்னா இந்த லாஸ்ட்டு வீக் பார்த்த பிறகு பெண்கள் மத்தியில் ஒரு ஒரு அவேர்னஸ் ஸ்டார்ட் ஆகிடும் ரொம்ப சந்தோஷமான சொல்கிற ரொம்ப சந்தோஷமான விஷயம் எல்லாமே நிறைய பெண்கள் கேட்குறாங்க ரொம்ப ஹானஸ்டியாக ஜாப் பண்ணணும் இதை விட பெண்களுக்கு வந்து இந்த யுகத்தில் இந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் படித்த உடனே ஒரு ஹானஸ்டியான வேலை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் பார்த்தா மினிமம் கவர்மெண்ட் ஜாப் பண்ண ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி தௌசண்ட் சாலரி ஏகிரி ஆஃபீஸோட சேலரி ஐம்பது அறுபது ஃபிஃப்டி தௌசண்ட் மேலே தான் யாருடைய தயவும் கிடையாது இல்லை அதனால் பெண்கள் தாராளமாக படிக்கலாது இன்னும் அவர் வேணும் நல்லது சார் இப்ப வந்து நேரம் குறைவா இருக்கிற காரணத்தினால நீங்க வந்து இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க என்ன ஸ்டூடெண்ட்ஸ் பெற்ற பேரன்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான அவேர்னஸ் வந்து ரொம்ப முக்கியமான என்ன ஆசைனா என்ன படிக்கலாம் எங்க படிக்கலாம் அப்படிங்க பாக்குறாங்க எல்லாம் நிகழ்ச்சியா வைக்கிறாங்க ஈவெண்ட்ஸா டிவி ப்ரோக்ராம் மீடியா எல்லாம் பண்ணாங்க ஆனா எல்லா தாண்டி மாணவர்கள் எப்படி படிக்கலாம்னு தெரிஞ்சுங்க அதாவது கம்யூனிகேஷன் மட்டும் இல்ல வாயுள்ள பிள்ளாதான் படிக்கும் அப்படிம்பாங்க இல்லையா தான் ப்ராப்ளம் இல்லையா தமிழ்நாட்டில் லோகல் போட்டுருவாங்க வாய்மையே இல்லைங்க முதல்ல வாய் போட்டு அப்போ தான் மெய்ய போட்டிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லா மாணவர்களும் சின்ன ரெக்வஸ்ட் அப்படின்னாக்க கல்வியை வந்து அதை விரும்பி படிங்க ஏதோ சொன்னாங்க சர்ட்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் பல் யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் படிக்காதீங்க நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா மூணு வருஷம் படிச்சாலும் ஒரு வருஷம் படிச்சாலும் பத்து நிமிஷம் தான் இன்டர்வியூ அந்த பத்து நிமிஷம் வந்து கான்செப்ட் புரிஞ்சுங்க புரிஞ்சு படிங்க அதாவது நீங்கள் போய் உட்காந்துட்டு சினிமா தேர்ட்டில் படம் டிக்கெட் வாங்கிட்டு வெளியே நிற்போம் அது மாதிரி நீங்கள் வந்து லட்சம் நூறு ரூபாய்க்கு டிக்கெட் யாரும் வெளியே நிற்க மாட்டோம் இங்கே வந்து லட்சத்தில் பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் காலேஜ் போகாமலோ இல்லை வெளியிலே நீங்கள் போய் அதை விரும்பி படிங்க அது கல்வியும் குருவும் மதிச்சுட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக வேலை காலையில் இல்லை மேடம் ரொம்ப நல்லது சார் இப்போ வந்து மார்க்கை பற்றி கொஞ்சம் கடைசியா சார் இதுக்கு மார்க் ஜஸ்ட் பாஸ் ஜஸ்ட் பாஸ் ஜாயின் பண்ணலாம் எனி கோர்ஸ் எந்த குரூப் சொன்னால் எடுத்துக்கலாம் அதாவது மேடம் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தாங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் வந்தவங்க எல்லாம் ஃபியூச்சர் எப்படி இருப்பாங்க இந்த மிடில் மார்க் எடுத்தவங்க எப்படி இருப்பாங்க லைஃப்ல உங்களுக்கு தான் ஜெயிக்கிறாங்க இல்லையா அதனால வந்து அதுக்கு மார்க் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்றும் கிடையாது மேடம் ஆனால் பாஸ் ஆகிடும் கண்டிப்பாக பாஸ் பண்ணி ஓகேங்க சார் பெண்களுக்கான கடைசியாக விழிப்புணர்வு பற்றி ஏதாவது கொஞ்சம் பெண்களுக்கான விழிப்புணர்வு வந்து வெளிநாடுகளில் பாதுகாப்பு வந்து என்ன பண்ணாக்கா மேடம் இப்போ நீங்கள் சமீபத்தில் வலைதளங்களை பார்க்கும் பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கவே பயமாக இருக்குது ஏன்னா இப்போது செயின் ஸ்னாச்சிங்ல பாக்கி பயமா இருக்கு பெண்கள் எங்க தான் போறோம் தெரியல நிச்சயமா கடையில் நிற்கும் போது செயினா இருக்கிறாங்க செயின் அறுத்துட்டு போற முக்கிய கழுத்து கழுத்தறுபட்டு ஒரு பொண்ணு இறந்து போறலாம் அதை பார்க்கும்போது ராணுவத்தில் ஒர்க் பண்ணிருக்க மேடம் எத்தனையோ டெரரிஸ் ஷூட் நாங்கள பார்த்துருப்போம் எத்தனை பேர் ஷூட் பண்ணிப்போம் அப்படி இருந்து எங்களுக்கு ஒரு பயம் வருது என்ன ஒரு பயம் வருதுன்னா ஏன்னா பெண்கள் எங்க தான் நடமாடுறது அப்படிங்கிற ஒரு அந்த இதில் வந்து பெண்கள் வந்து சேஃப்டியை படித்தால் மட்டும் அதுக்காக நான் சொல்லவில்லை பெண்கள் வந்து படிப்பை தாண்டி கல்வியை தாண்டி இந்த நிகழ்ச்சி என்ன சொல்லணும்னாக்க எப்பவுமே ஒரு குளோபல் வியூ பண்ணும் அதாவது நம்ம ஓரமாக தான் போறோம் வழியில் பாதையில் வாக்கிங் போகும்போது எல்லாம் தனியாக ஒரு போயிட்டு இருக்க நினைக்காம ஒரு கண்ணு அப்படி அப்பப்ப திரும்பி பார்க்குற மாதிரி பெண்கள் எங்க போனாலும் தனியா போனோம் சுற்று தன்னை சுற்றி என்ன நடக்குன்னு வாட்ச் பண்ணி வாட்ச் ரிக்வஸ்ட் பண்ணாது ரொம்ப நல்லது சார் ரொம்ப அழகாகவும் அருமையாகவும் நீங்க விளக்கம் கொடுத்துருக்கீங்க நேர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே